ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் தேவா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், டிடிஎஃப் வாசன் வாங்கின பிளாக்ஷீப் அவார்டை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம். என்னன்னாக்கா, பிளாக்ஷீப் அவார்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய நிறுவனத்தாலேயோ இல்லை மிகப்பெரிய ஆளுங்களாலேயோ கொடுக்கப்படுறதில்லை. பிளாக்ஷீப் அப்படின்ற அவார்டு வந்து இன்னொரு யூடியூபர்ஸ், ஒரு ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ் வச்சுருக்க யூடியூபர், அவங்க கொடுக்குறது தான் பிளாக்ஷீப் அவார்டு. அப்போ அந்த அவார்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே கேமிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பப்ஜி மதன் அப்படின்றவர் வாங்கியிருந்தார். ஸோ அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க, பெருமையாக பேசினாங்க. அவருக்கு அவார்டு கொடுத்து பெருமையாக பேசி, ஸோ ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா அவங்கள கைது பண்ணாங்க. கைது பண்ண உடனே அந்த பிளாக்ஷீப் அவார்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு பப்ஜி மதனை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, ஸோ இவங்க ஜஸ்ட்டு கேம் ஆடுறவங்க தான் நினச்சிட்டு இருந்தோம், இந்த மாதிரி அசிங்கமாக பேசுவாங்க, ஆபாச வார்த்தைகளாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து அவார்டை ரிட்டன் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அவார்டை திரும்ப வாங்கிட்டாங்க. ஸோ கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படி, இது எதுவுமே அந்த கட்டத்தில் எங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுதுன்னா, எங்களுக்கும் இன்னைக்கு தானே தெரியும். உங்களை கொண்டு வந்து எங்கள்கிட்ட அவார்டு தர சொல்லியிருக்காரு, அண்ட் அவங்களும் வந்து தந்தாங்க, நான் அந்த அவார்டையும் திரும்ப வாங்கிட்டோம். ஸோ இப்போ இந்த விஷயத்துல நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னாக்கா, நான் ஏன் பப்ஜி மதன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறேனாக்கா, இந்த வருஷம் ட்ராவலர் டாப்பிக்கில் வந்து டிடிஎஃப் வாசனுக்கு பிளாக்ஷீப் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த அவார்டு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி எவ்வளோ சர்ச்சையாக இருக்குது, டிடிஎஃப் வாசனை கைது பண்ணணும் அந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கமிஷனர் கூட நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா எதிர்ப்புகள் வலுக்கும் போது துரதிருஷ்டவசமாக டிடிஎஃப் வாசன் கைது கூட செய்யப்படலாம். அப்படி கைது ஒருவேளை செஞ்சிட்டாங்கன்னா, பிளாக்ஷீப் அவார்டு வந்து கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க, இல்லை நாங்கள் சரியான ஆளுக்கு தான் அவார்டு கொடுத்துருக்கோம், அவர் பண்ணத ஒரு சில தவறுகள் கூட இல்லை, நாங்கள் சரியான ஆளுக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்ல மாட்டவே மாட்டாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, இல்லை எங்களுக்கு தெரியாது, அவர் ஜஸ்ட் ஒரு ரைடர் தான் நினச்சோம், அவங்களுக்கு நிறைய ஓட்ஸ் வந்துச்சு, நாங்கள் அதனால் அவருக்கு அவார்டு கொடுத்தோம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ டிடிஎஃப் வாசனும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவரோட அவார்டையும் திரும்ப வாங்கிடுவாங்கன்றதான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் இல்லை, இந்த மாதிரி டிடிஎஃப் வாசன் அரெஸ்ட் பண்ணாலும் பிளாக்ஷீப் அவார்டு திரும்ப வாங்காது, பப்ஜி மதனுக்கு அந்த நிலைமை வராது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பா.